ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரா செமி கிச்சன். இன்றைக்கி ஆரா செமி கிச்சனில் பாதாம் பிசின் வச்சு ஒரு பாயசம் எப்படி ரெடி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நைட்டே பாதாம் பிசினை ஊற வச்சிரும். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் பிசின் ஜெல்லி ஃபார்மில் இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சம் எடுத்து அதை திருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் நமக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்ப்பால், பாதாம் பிசின், அப்புறம் நம்ம கொஞ்சமாக மாதுளம்பழம் அரைச்சி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரைங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் கொஞ்சம் போட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய்ப்பால் ஊற்றிக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அது கூட ஆட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது போடலாம். நான் மாதுளம்பழம் கொஞ்சோண்டு போட்டிருக்கிறேன். அது கூடவே நம்ம வந்து துருவி வச்சுருக்கேன் அந்த முந்திரி பாதாம் பிஸ்தாவை நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பாதாம் பிசின் பாயசம் ரெடி. இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி பாயசம் ரெடி பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரா செமி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye. Thank you.